கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே பேசட்டும் அப்படின்ற தலைப்பில் ஸ்டேன்லி ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு மிஷினரியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்தியர்களுக்கு இந்திய பண்பாட்டு முறையில் சுவிசேஷம் அறிவிக்க வந்தவரே ஸ்டேன்லி ஜோன்ஸ். தன்னுடைய கல்லூரி நாட்களிலேயே தன்னார்வமானவர்கள் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இணைந்து வெளிநாட்டிற்கு மிஷினரியாக செல்றதுக்கு தீர்மானிச்சார். இந்தியா வருவதற்கு முன்னாடியே அவர் ஒரு இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்காக சென்றிருந்தார். அப்போ பிரசங்கம் பண்ணுறதுக்காக பிரசங்க பீடத்தில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பிரசங்கம் பண்ண எழுதி வச்சுருந்த ஒவ்வொன்றுமே அவருக்கு வந்து நினைவில் இல்லாமல் மறந்து போச்சு. அப்போ எதுவுமே பேச முடியாமல் உட்கார்ந்த நிலையில் இருந்தப்போ ஆவியானவர் அவருக்குள்ளாக ஒரு கிரியை செய்தார். அவருக்குள்ளே தோணுச்சு, ஏன் கிறிஸ்துவானவர் நம்ம வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் நம்ம சாட்சியாக சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணார். அப்போ உடனே அந்த அவருக்குள்ள தோண உடனே எழுந்து நின்று தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றையுமே சாட்சியாக சொல்ல ஆரம்பித்தார். அப்போ ஆராதனை முடிவில் ஒரு வாலிபன் வந்து ஸ்டேன்லி ஜோன்ஸ்கிட்ட வந்து கிறிஸ்தவுக்குள்ளாக தன்னை அர்ப்பணித்தார். ஸ்டேன்லி ஜோன்ஸ்கிட்ட இருந்து ஜெபித்து மறுவாழ்வு பெற்றார். அப்போ இந்த நிகழ்ச்சியிலிருந்து அவர் கிறிஸ்துவானவருக்கு வந்து ஒரு சாட்சியானவராக வாழ்கிறதுக்கு தீர்மானம் செஞ்சார். கிறிஸ்துவானவர் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச ஒவ்வொன்றையுமே நம்ம சாட்சியாக சொல்லணும் தான் நம்மளை வழி நடத்துகிறாருன்றதை உணர்ந்து கொண்டு அவர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றையுமே ஒரு சாட்சியாக எல்லாருக்கும் சொல்லியே அதை ஒரு பிரசங்கமாக கொடுத்தே நிறைய மக்களை கிறிஸ்தவுக்குள்ளாக கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்த ஜோன்ஸ் மெதடிஸ்ட் அப்படின்ற ஒரு போதகராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். உயர்ஜாதி மக்களுடைய ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு அழைப்பு பெற்று அந்த மக்களிடத்தில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் நிறைய சுவிசேஷத்தை வந்து பணியாற்றினார். ஜாதி இந்த மாதிரி போன்ற சமூக வேறுபாடுகளை கலைத்து போட்டு மக்களிடையே ஒரு சமமான வாழ்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக கிறிஸ்தவ ஆசிரமம் அப்படின்னு ஒன்றை ஏற்படுத்தினார். இவர் மகாத்மா காந்தியோட ஒரு நல்ல நண்பராகவும் விளங்கியிருக்கார். இந்தியாவில் 40 வருடம் மிஷினரியாக பணி செஞ்ச இவர் உலகம் முழுவதுமே பாராட்டப்பட்டார். எல்லாருக்குமே ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்தார். நிறைய புத்தகங்கள் எழுதி ஆவிக்குரிய வாழ்வில் அதிகமானோரை தட்டி எழுப்பினார். உத்தம ஊழியக்காரராக மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு நல்ல ஒரு மிக சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்ததை காட்டிய ஸ்டான்லி நமக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாபெரும் வழிகாட்டியாக தான் இருப்பார். நாமளும் கிறிஸ்தவானவர் நம்மளை எதில் வழி நடத்துகிறாரு அப்படின்றத உணர்ந்து கொள்ளணும். அதை உணர்ந்து கொண்டு கிறிஸ்தவானவர் நம்மளை காட்டும் வழியில் நம்ம நடக்க கற்றுக்கணும். ஸ்டான்லி ஜோன்ஸ் தன் வாழ்வில் நடந்த ஒவ்வொன்றையுமே சாட்சியாக பிரசங்கம் கொடுக்கணும்னு இருந்திருக்கு. அதை அவர் உணர்ந்து கொண்டு கொடுத்தனால தான் நிறைய பேர் அவர் மூலமாக கிறிஸ்தவ வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல் நாமளும் கிறிஸ்தவானவர் நம்மளை எதில் வழி நடத்துகிறாருன்றத உணர்ந்து கொண்டு அதன்படி நடக்கணும். இன்றைக்கி நம்ம கேட்ட இந்த மிஷினரி கதையை நம்மளுடைய இதயத்தில் தியானித்துக் கொண்டதன்படி நடக்கலாம். நாளைக்கு இன்னொரு மிஷினரி கதையில் சந்திக்கிறேன். God bless you.